உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இன்றைய வகுப்பில் நீங்கள் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். ஆனால் முதலில் முந்தைய வகுப்பில் கற்றவற்றை நாம் ரிவைஸ் செய்வோம். ஃபார்மேட் மெனுவின் ரோ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபார்மேட் மெனுவின் ரோ ஆப்ஷனின் உதவியால் உங்களால் எந்த ரோவையும் மறைக்கவும் காட்டவும் முடியும். ரோவின் சைஸை கூட்டவும் குறைக்கவும் கூட உங்களால் முடியும். பிரிண்ட் ரேஞ்சை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? பிரிண்ட் ரேஞ்சின் உதவியால் நீங்கள் பிரிண்ட் பண்ண விரும்பும் டேட்டாவின் மீது பிரிண்ட் ரேஞ்சை அப்ளை பண்ணி வரையுறுக்க உங்களால் முடியும். ஃபார்மேட் மெனுவின் காலம் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபார்மேட் மெனுவின் காலம் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் காலமை மறைக்கவோ அல்லது காட்டவோ முடியும். அதன் சைஸை அதிகப்படுத்தவும் அல்லது குறைக்கவும் கூட முடியும். ஆட்டோ ஃபார்மேட் ஆப்ஷன் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஆட்டோ ஃபார்மேட்டால் உங்கள் டேபிள் அல்லது ஷீட்டில் முன்னரே வரையறுக்கப்பட்ட ஸ்டைலை அப்ளை பண்ண முடியும். இந்த டேபிள் டிசைன்ஸ் உங்கள் பயன்பாட்டிற்காக ஆட்டோ ஃபார்மேட்டிங்கினுள்ளே இருக்கிறது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பயன்படுத்தி நீங்கள் விரும்பியவாறு உங்கள் டேட்டாவில் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி அதற்கேற்ப அதன் ஃபார்மேட்டை மாற்ற முடியும். ஃபார்மேட் மெனுவின் ஷீட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபார்மேட் மெனுவின் ஷீட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஷீட்டின் பெயரை மாற்ற முடியும். ஷீட்டை மறைக்கவும் அல்லது காட்டவும் கூட முடியும். செல், ரோ, காலம் அல்லது ஷீட் போன்ற இன்செர்ட் மெனு ஆப்ஷன்ஸின் உதவியால் நீங்கள் இந்த ஒவ்வொன்றையும் உங்கள் டேபிளில் புகுத்த முடியும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் செல்ஸ், ரோஸ், காலம்ஸ் அல்லது சீட்ஸ் ஆகியவற்றை கொண்டு வர முடியும். செல், ரோ, காலம், ஷீட் ஆகியவற்றின் ஃபார்மேட் மெனு ஆப்ஷன்ஸின் உதவியால் நீங்கள் அவற்றை மறைக்கவும் காட்டவும் முடியும். அதேபோல அவற்றின் சைஸை கூட்டவும் குறைக்கவும் முடியும். நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி உங்கள் கேல்க் ஃபைலை ஓபன் பண்ணுவதற்கு நியூ மெத்தடை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய மெத்தடை பயன்படுத்தி கேல்க் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் விண்டோஸ் பட்டனையும் மற்றும் அதோடு ஆர் பட்டனையும் ஒரே நேரத்தில் பிரஸ் பண்ணினால் நமக்கு ரன் என்ற ஒரு பாக்ஸ்
ஓபன் ஆகும். இதில் எஸ் கால்சி என்று டைப் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய கால்க் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இதனையே நாம் ஷார்ட்கட் கமாண்ட் மூலம் ஒரு ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை இப்போது காண்போம். இன்றைய வகுப்பில் நீங்கள் ஒரு நியூ டேபிளை உருவாக்குவீர்கள். பிறகு நீங்கள் ஆட், இஸ் ஆட், ஈவன், இஸ் ஈவன், ஃபேக்ட், மோட், பி, பவர், ரவுண்ட், ஸ்கர்ட் அண்டு கவுண்ட் ஏ போன்ற பல ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு காட்டப்படுகின்ற டேபிளை உருவாக்குங்கள் அல்லது உங்கள் ஓல்டு ஷீட்டை ஓபன் பண்ணுங்கள். நாம் முதலில் ஆட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். ஆட் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள் நீங்கள் எந்த வேல்யூவையும் ஆட் ஃபார்முலாவை பயன்படுத்தி அது ஆட் வேல்யூவா இல்லையா என்பதை செக் பண்ண முடியும். அது ஆட் வேல்யூவாக இல்லை என்றால் இந்த ஃபார்முலா அடுத்த ஆட் வேல்யூவை காட்டும். வீடியோவின் உதவியால் ஆட் மற்றும் இஸ் ஆட் ஃபார்முலாவின் பயன்பாட்டை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆட் மற்றும் இஸ் ஆட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஆட் என்பது சிங்கிள் வேல்யூவை குறிப்பதாகும், அதாவது ஒற்றைப்படை எண்களை குறிப்பதாகும். நாம் முதலில் F2 என்ற செல்லில் இசிகோட் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு ஆட் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு E2வில் உள்ள செல்லில் நம்பர்ஸை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 281 என்ற ஆட் வேல்யூவானது இருக்கும். 280 என்பது ஈவனானது, அதனால் நமக்கு அதனுடன் ஒரு எண்ணை கூட்டி 281 என்ற ஆட் வேல்யூவானது நமக்கு தெரியும். மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 4 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 5 என்ற வேல்யூவானது தெரியும். 4 ஈவன் என்பதால் அதனுடன் ஒரு எண்ணை கூட்டினால் 5 என்ற ஆட் வேல்யூவானது தெரியும். பிறகு இதேபோன்று மறுபடியும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஓட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு
ஒன்று என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஒன்று என்ற ஆட் வேல்யூவானது தெரியும். மேலும் நாம் இசார்ட் ஃபார்முலாவை பற்றி பார்ப்போம். இசார்ட் ஃபார்முலா என்பது நாம் இசார்ட் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆட் வேல்யூவானது சரியா தவறா என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் H1 என்ற செல்லில் இஸ் ஆட் என்ற ஹெட்லைனை டைப் செய்யவும். பிறகு H2வில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இஸ் ஆட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு G2 என்ற செல்லில் உள்ள வேல்யூவை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ட்ரூ என்ற ஸ்டேட்மெண்ட் ஆனது H2வில் தெரியும். பிறகு மறுபடியும் H3இல் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இஸ் ஆட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு G3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு H3இல் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். மறுபடியும் அடுத்த செல்லில் இதே போன்று இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து இஸ் ஆட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு G4 என்ற செல்லில் உள்ள வேல்யூவை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது H4இல் தெரியும். இதே போன்று நாம் ஃபால்ஸை பற்றி பார்ப்போம். மறுபடியும் H5இல் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இஸ் ஆட் என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு H5இல் ஃபால்ஸ் என்ற இசார்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். ஏனென்றால் 280 என்பது ஈவன் நம்பர் ஆகும். அதனால் இவை நமக்கு ஃபால்ஸ் ஆக தெரியும். மேலும் மேலே உள்ள 2 என்பவை 281, 51 என்பவை ஆடானது, அதாவது ஒற்றைப்படை எண்களானது. எனவே இவை ட்ரூவாக நமக்கு தெரியும். ஈவன் ஃபார்முலாவை பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். ஈவன் ஃபார்முலாவால் எந்த வேல்யூவையும் அது ஈவனா இல்லையா என்பதை நீங்கள் செக் பண்ண முடியும். அது ஈவன் வேல்யூவாக இல்லை என்றால் இந்த ஃபார்முலா அடுத்த ஈவன் வேல்யூவை காட்டும். வீடியோ உதவியினால் ஈவன் மற்றும் இஸ் ஈவன் ஃபார்முலாவை பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஈவன் மற்றும் இஸ் ஈவன் என்ற ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் G1 என்ற செல்லில் ஈவன் என்று டைப் செய்யவும். பிறகு G2 என்ற செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஈவன் என்று டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து
பிறகு 281 என்ற வேல்யூவை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு G2வில் ஈவன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். பிறகு மறுபடியும் G3இல் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஈவன் என்று டைப் செய்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 5 என்ற நம்பரை டைப் செய்து க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் G3இல் ஈவன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். பிறகு மறுபடியும் அதே போன்று G4இல் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து ஈவன் என்று டைப் செய்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 2 என்று டைப் செய்து பிறகு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு G4இல் 2 என்ற ஈவன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். 2 என்பவை இரட்டைப்படையானவை, அதனால் நம் எந்த வேல்யூவை டைப் செய்தோமோ அதே வேல்யூவானது தெரிகிறது. 2826 என்பவை நாம் 281 என்ற ஆட் வேல்யூவை செலக்ட் செய்ததால் அதனுடன் ஒரு எண்ணை கூட்டி நமக்கு 282 என்ற ஈவன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகிவிடும். அதே போன்று 6 என்ற வேல்யூவும் 5 ஒரு எண்ணை கூட்டி 6 என்ற வேல்யூவானது G3இல் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் நாம் இஸ் ஈவன் என்ற ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். இஸ் ஈவன் என்பது சரியா தவறா என்பதை குறிப்பதாகும். முதலில் நாம் J1 என்ற செல்லில் இஸ் ஈவன் என்று டைப் செய்யவும், பிறகு J2 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இஸ் ஈவன் என்று டைப் செய்து பிறகு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 282 என்ற நம்பரை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு J2 என்ற செல்லில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். இதே போன்று J3இலும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இஸ் ஈவன் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 6 என்ற வேல்யூவை செலக்ட் செய்து க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் J3இல் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். இதே போன்று மறுபடியும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து இஸ் ஈவன் என்று டைப் செய்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து G3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். ஏனென்றால் 5 என்ற வேல்யூவானது ஆட் வேல்யூவாகும். மறுபடியும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து இஸ் ஈவன் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து G4 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது தெரியும். இப்போது நீங்கள் ஃபேக்ட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஃபேக்ட் ஃபார்முலாவின் உதவியால் நீங்கள் எனி வேல்யூவின் ஃபேக்டோரியலை பெற முடியும்.
ஃபேக்டோரியல் என்றால் என்ன என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கலாம். ஃபேக்டோரியல் என்பது ஒரு வேல்யூவில் உள்ள எண்ணின் ப்ராடக்ட் ஆகும். உதாரணமாக 4க்கான ஃபேக்டோரியல் என்பது 4*3*2*1 ஆகும். வீடியோவை பார்த்து ஃபேக்ட் ஃபார்முலாவை பயன்படுத்துவதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபேக்ட் மற்றும் ஃபேக்டோரியல் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஃபேக்டோரியல் ஃபார்முலா என்பது, உதாரணமாக நாம் 4 என்ற ஃபேக்டோரியல் வேல்யூவை பயன்படுத்தினால் அதனை 4*3*2*1 என்ற நம்பர்களை பயன்படுத்தி பெருக்கினால் கிடைக்கும் விடையே ஃபேக்டோரியல் எனப்படும். முதலில் நாம் H1 என்ற செல்லில் ஃபேக்ட் என்று டைப் செய்யவும். பிறகு H2 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஃபேக்ட் ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு 1 என்று டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு H2வில் 1 என்ற ஃபேக்டோரியல் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். ஏனென்றால் 1ஐ ஒரு முறை பெருக்கினால் நமக்கு 1 மட்டும்தான் ஆன்சராக தெரியும். பிறகு மறுபடியும் H3 என்ற செல்லில் இசிகோட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, ஃபேக்ட் என்று டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, 2 என்ற வேல்யூவை டைப் செய்து, க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு H3இல் 2 என்ற ஃபேக்ட் வேல்யூவானது அப்ளை ஆகும். இதனை 2*1 என்ற வேல்யூவை பெருக்கினால் நமக்கு 2 என்ற ஃபேக்ட் வேல்யூவானது கிடைக்கும். பிறகு மறுபடியும் H4இல் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு ஃபேக்ட் ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு 3 என்ற வேல்யூவை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 6 என்ற வேல்யூவானது அப்ளை ஆகும். 3 என்ற ஃபேக்ட் வேல்யூவை 3*2*1 என்று டைப் செய்து இதனை பெருக்கினால் நமக்கு 6 என்ற வேல்யூவானது தெரியும். பிறகு மறுபடியும் H6 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு ஃபேக்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு 4 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 24 ஆனது அப்ளை ஆகும். ஃபேக்டோரியல் 4 என்பவை 4*3*2*1 என்பவை. இந்த 4 எண்களையும் நாம் பெருக்கினால் நமக்கு 24 என்ற வேல்யூவானது தெரியும். பிறகு இதேபோன்று மறுபடியும் H7 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு ஃபேக்ட் என்று டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு 5 என்ற வேல்யூவை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 120 என்ற வேல்யூவானது அப்ளை ஆகும்.
5 என்ற ஃபேக்டோரியல் ஆனது 5 into 4 into 3 into 2 into 1 என்பவையாகும். இந்த 5 எண்களையும் நாம் பெருக்கினால் நமக்கு 120 என்ற வேல்யூவானது தெரியும். பிறகு மறுபடியும் H8 என்ற செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஃபேக்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 6 என்ற ஃபேக்டோரியல் வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 720 என்ற நம்பர்ஸ் ஆனது அப்ளை ஆகும். ஃபேக்டோரியல் 6 என்பவை 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதனை நாம் பெருக்கினால் நமக்கு 720 என்ற நம்பர்ஸ் ஆனது தெரியும். மேலும் இதனை நாம் கிராஸ் செக் பண்ண வேண்டும் என்றால் J3 இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து 2 இன்ட்டு 1 என்று டைப் செய்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு 2 என்ற ஃபேக்டோரியல் வேல்யூவானது தெரியும். பிறகு மறுபடியும் அதே போன்று இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்று டைப் செய்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஃபேக்டோரியல் 6 ஆனது தெரியும். பிறகு மறுபடியும் J6 இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்று டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு 24 என்ற ஃபேக்டோரியல் ஆனது தெரியும். பிறகு J7 இதே போன்று இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்று டைப் செய்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு 120 என்ற ஃபேக்டோரியல் வேல்யூவானது தெரியும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்று டைப் செய்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு 720 என்ற ஃபேக்டோரியல் நம்பர்ஸ் ஆனது தெரியும். அடுத்து மோட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். மோட் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு கொடுக்கப்பட்ட எண் மற்றொரு கொடுக்கப்பட்ட எண்ணால் முழுவதும் வகுபடுமா இல்லையா என்பதை நீங்கள் அறிய முடியும். வீடியோவை பார்த்து இதனை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் மோட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். மோட் ஃபார்முலா என்பவை வகுக்குவதாகும். உதாரணமாக ஒரு எண்ணை வகுத்தால் நாம் எந்த எண்ணுடன் வகுக்கிறோமோ அவை சரியாக இருந்தால் 0 என்ற வேல்யூவும் மற்றும் சரியில்லை என்றால் மீதமுள்ள எண்கள் மட்டும் நமக்கு தெரியும். E11 என்ற செல்லில் மோட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு மோட் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு டிவைடண்ட் என்ற வேல்யூவை டைப் செய்யவும். அதாவது 8 என்று டைப் செய்யவும். பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு
எந்த எண்ணுடன் வகுக்க போகிறோம் என்ற எண்ணை டிவைசர் என்ற நம்பரை டைப் செய்யவும். அதாவது 4 என்று டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 0 என்ற வேல்யூவானது தெரியும். ஏனென்றால் 8 2-4 இருக்கிறது என்பதை குறிப்பதால் நமக்கு 0 என்ற வேல்யூவானது தெரியும். மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு மோட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு டிவைடண்ட் என்ற வேல்யூவை டைப் செய்து அதாவது 9 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு டிவைசர் 4 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 1 என்ற மோட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். 1 என்பவை 9 2 நான்கள் கைத்தால் மீதி 1 இருப்பதை குறிக்கிறது. மேலும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு மோட் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு டிவைடண்ட் 20 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு டிவைசர் 7 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 6 என்ற மோட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். ஏனென்றால் 20 2 7கள் உள்ளன. 7+7 14 என்ற நம்பரை கழித்தால் 20 மீதம் 6 என்ற நம்பரானது அப்ளை ஆகும். P இன் வேல்யூ என்ன என்பதை உங்களால் கூற முடியுமா? P இன் வேல்யூ என்பது நிலையானது. அது 22/7 அல்லது 3.14 ஆகும். வீடியோவின் உதவியினால் பி ஃபார்முலாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை காண்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பை ஃபார்முலாவை பற்றி எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் F11 என்ற செல்லில் பை என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு பை என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் மற்றும் க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு பை ஃபார்முலாவானது 3.14159265 என்ற நம்பர்ஸ் ஆனது F12 என்ற செல்லில் அப்ளை ஆகும். மேலும் அடுத்த செல்லில் இசிகோட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு பை என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 2 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு F13 என்ற செல்லில் எரர் ஆனது அப்ளை ஆகும். எனவே நாம் பை ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது எந்த ஒரு வேல்யூவையும் டைப் செய்யாமல் பயன்படுத்தவும். இப்போது நாம் பவர் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். பவர் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு கொடுக்கப்பட்ட எண்ணின் பவர் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே உங்களுக்கு 2 என்பது 2 பவரோடு கொடுக்கப்பட்டால் நீங்கள் பவர் வேல்யூவை பெறுவதற்கு
இரண்டை இரண்டால் பெருக்க வேண்டும். நாம் வீடியோவை பார்த்து பவர் வேல்யூவின் பயன்பாட்டை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பவர் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். பவர் ஃபார்முலா என்பவை நாம் ஒரு எண்ணை மற்றொரு எண்ணுடன் எத்தனை முறை பெருக்குகிறோமோ அத்தனை முறை நமக்கு ஆன்சரானது கொடுப்பதுதான் பவர் ஃபார்முலாவாகும். முதலில் நாம் G11 என்ற செல்லில் பவர் என்று டைப் செய்யவும். அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு பவர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு பேஸ் என்ற 2 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து பிறகு பவர் என்ற 2 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 4 என்ற வேல்யூவானது அப்ளை ஆகும். உதாரணமாக I12 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து 2×2 என்ற நம்பரை டைப் செய்து என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் 4 என்ற வேல்யூவானது தெரியும். மேலும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பவர் என்று டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்று டைப் செய்து பிறகு பேஸ் 4 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து பிறகு பவர் 3 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 64 என்ற வேல்யூவானது தெரியும். அதாவது இவை எப்படி வந்தது என்றால், ஜே காலமில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து நாம் 4×4×4 என்று நம்பரை டைப் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 64 என்ற வேல்யூவானது தெரியும். மேலும் ஜி காலமில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு பவர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு பேஸ் 5 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு பவர் 5 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஜி காலமில் பவர் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். இவை எப்படி வந்தது என்றால், ஜே காலமில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து 5×5×5×5 என்று 5 முறை டைப் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 3125 என்ற வேல்யூவானது அப்ளை ஆகியிருக்கும். இதே ஃபார்முலாவை ஜி காலமில் மறுபடியும் செய்யவும். இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பவர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பேஸ் 2 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 6 என்ற பவர் வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து
பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு பவர் வேல்யூவானது ஜி காலமில் அப்ளை ஆகும். இவை எப்படி வந்தது என்றால் ஐ காலமில் பார்ப்போம். இசிகோல் என்ற சிம்பிளை டைப் செய்து பேஸ் 2 என்ற வேல்யூவை நாம் 6 முறை 2 × 2 × 2 × 2 என்று 6 முறை டைப் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 64 என்று ஐ காலமில் பவர் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். வாருங்கள் இப்போது நாம் ரவுண்ட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். டெசிமலுக்கு பின்னுள்ள வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவதற்கு ரவுண்ட் ஃபார்முலா உதவி செய்கிறது. அந்த வேல்யூ ஆனது 5க்கு மேல் இருந்தால் முந்தைய எண்ணோடு 1 சேர்க்கப்பட்டு விடுகிறது. வீடியோவை பார்த்து ரவுண்ட் ஃபார்முலாவின் பயன்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரவுண்ட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் டி காலமில் நம்பர்ஸ் என்று டைப் செய்யவும். பிறகு 2.2345 என்றும் பிறகு அடுத்த செல்லில் 4.6759 என்றும் பிறகு அடுத்த செல்லில் 8.876 என்றும் பிறகு அதற்கு அடுத்த செல்லில் 5.4567 என்றும் டெசிமல் நம்பர்ஸ்களை டைப் செய்யவும். பிறகு இ காலமில் ரவுண்ட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ரவுண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸை இன்சர்ட் செய்து பிறகு D17 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து பிறகு கவுண்ட் 2 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு இ காலமில் கவுண்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். வேல்யூ 2 என்ற நம்பரை பயன்படுத்தியதால் டெசிமல் நம்பருக்கு அடுத்து 2 நம்பர்கள் மட்டும் கவுண்ட் ஃபார்முலாவில் நமக்கு தெரியும். மேலும் அடுத்த செல்லில் இசிகோல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து ரவுண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து D18 என்ற செல்லை செலக்ட் செய்து செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து கவுண்ட் 3 என்ற வேல்யூவை டைப் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் இ காலமில் 4.676 என்று தெரியும். ஏனென்றால் டெசிமல் நம்பர்ஸான 9 என்பவை 5 விட பெரியதானது. எனவே நமக்கு 676 என்று தெரியும். மேலும் அடுத்த செல்லில் இசிகோல் என்ற சிம்பிளை டைப் செய்து ரவுண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D19 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து கவுண்ட் 1 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 0.9 என்ற வேல்யூவானது அப்ளை ஆகும். மேலும் அடுத்த செல்லில் இசிகோல் என்ற சிம்பிளை டைப் செய்து ரவுண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D20 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து
பிறகு கவுண்ட் என்ற ஒன் என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 5.5 என்று கவுண்ட் ஃபார்முலாவானது இ காலமில் அப்ளை ஆகிவிடும். அடுத்து ஸ்கர்ட் ஃபார்முலாவின் பயன்பாட்டை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்கர்ட்டால் கொடுக்கப்பட்ட எந்த எண்ணிற்கும் ஸ்கொயர் ரூட் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். வீடியோவின் உதவியால் ஸ்கர்ட் ஃபார்முலா எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா என்பது ஒரு எண்ணை இரண்டு எண்களால் பெருக்கும் போது அந்த இரண்டு எண்களும் ஒரே மாதிரியாக இருந்தால் அவையே ஸ்கொயர் ரூட் எனப்படும். முதலில் நாம் ஜி காலமில் ஸ்கொயர் ரூட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு எஸ்கியூஆர்டி என்ற ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு 25 என்ற நம்பர்ஸை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆனது 5 என்று அப்ளை ஆகும். அடுத்த செல்லில் இதே போன்று எஸ்இக்வல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு எஸ்கியூஆர்டி என்ற ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு 49 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் 49 ஸ்கொயர் ரூட் ஆனது 7 ஆகும். அடுத்த செல்லில் இதே போன்று இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து எஸ்கியூஆர்டி என்ற ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவை டைப் செய்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து 100 என்ற நம்பரை டைப் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் 100 ஸ்கொயர் ரூட் ஆனது 10 ஆகும். அடுத்த செல்லிலும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவை டைப் செய்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து 200 என்ற நம்பரை டைப் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் ஸ்கொயர் ரூட் ஆனது அடுத்த செல்லில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். நாம் இப்போது ஆவரேஜ் மற்றும் ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். ஆவரேஜ் ஃபார்முலாவால் எண்களின் தொகுப்புக்கு உங்களால் ஆவரேஜை கண்டுபிடிக்க முடியும். நாம் ஆவரேஜை எப்படி கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு எண்களின் வரிசைக்கு நீங்கள் ஆவரேஜ் பெற வேண்டும் போது முதலில் எல்லா எண்ணையும் கூட்டி அதில் எத்தனை எண்கள் உள்ளன என்பதை எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு ஆவரேஜை பெறுவதற்கு கூட்டிய மொத்தத்தை எண்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். வீடியோவை பார்த்து ஃபார்முலா ஃபார் ஆவரேஜை பயன்படுத்துவது பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆவரேஜ் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் F1 என்ற செல்லில் ஆவரேஜ் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில்
இஸ் ஈக்குவல் டு என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஆவரேஜ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு பி டூ முதல் டி டூ வரை உள்ள செல்லின் நம்பர்ஸை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஆவரேஜ் ஃபார்முலாவானது எஃப் டூவில் அப்ளை ஆகும். மேலும் இதனை நார்மல் மெத்தடில் செய்ய வேண்டும் என்றால் ஜி டூ என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு டோட்டல் மார்க்ஸ் 280 என்ற வேல்யூவை டைப் செய்து, பிறகு டிவிஷன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு மூன்று ஸ்டூடெண்டின் மார்க்ஸ் ஆனது 3 என்று டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஆவரேஜ் ஆனது G2வில் அப்ளை ஆகும். எனவே இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டுமென்றால் GF2 என்ற செல்லில் நம் பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைன்ஸில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ஒரே நேரத்தில் ஆவரேஜ் ஃபார்முலாவானது அப்ளை ஆகிவிடும். நாம் இப்போது ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். டெக்ஸ்ட் மற்றும் நம்பர்ஸ் இரண்டும் இணைந்திருப்பதற்கு ஆவரேஜ் காண்பதற்கு ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவின் பயன்பாட்டை பற்றி வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆவரேஜ் ஏ என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். G1 என்ற செல்லில் ஆவரேஜ் ஏ என்று டைப் செய்யவும், பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஆவரேஜ் ஏ என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு A2 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து, பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து, பிறகு C2 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து, பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் G2 என்ற செல்லில் ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். அதாவது ஏ ஸ்டூடெண்டின் ஆவரேஜ் ஆனது ஆவரேஜ் ஏ என்பது 70 ஆகும். மேலும் இதே ஃபார்முலாவை அடுத்த செல்லில் செய்வோம். இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து ஆவரேஜ் ஏ என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு A3 முதல் D3 வரை உள்ள செல்லை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு G3 என்ற செல்லில் ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்ய விரும்பினால் டாட்ஸ் பாயிண்டில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே
கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகிவிடும். இப்போது கவுண்ட் ஏ ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். கவுண்ட் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் செலக்ட் பண்ணிய டேபிளில் சில வேல்யூ உள்ள செல்ஸின் எண்களை கவுண்ட் பண்ணுவதற்கு கவுண்ட் ஃபார்முலா உதவுகிறது. அவற்றுள் சில வேல்யூ உள்ள செல்ஸின் கவுண்டை இது கொடுக்கிறது. கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் செலக்ட் பண்ணிய டேட்டா அல்லது டேபிளில் உள்ள பிளாங்க் செல்ஸின் கவுண்டை கவுண்ட் பிளாங்கால் பெற முடியும். கவுண்ட் ஏ ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? கவுண்ட் ஏவால் நீங்கள் செலக்ட் பண்ணிய டேட்டா அல்லது டேபிளில் சில வேல்யூ உள்ள செல்லின் கவுண்டை பெற முடியும். கவுண்ட் ஏ எண்கள் மற்றும் டெக்ஸ்ட் இரண்டையும் கவுண்ட் பண்ணோம். இந்த மூன்று ஃபார்முலாக்களையும் நாம் பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது என்பதை இப்போது வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கவுண்ட் ஏ என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் H காலமில் கவுண்ட் ஏ என்று டைப் செய்யவும். பிறகு அதற்கு அடுத்த செல்லில் எசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு கவுண்ட் ஏ என்ற ஃபார்முலாவை டைப் செய்யவும். பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு டி 16 முதல் டி 20 வரை உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்யவும். பிறகு மறுபடியும் E16 முதல் E17 வரை உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 10 என்று கவுண்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். 10 என்பவை நாம் நம்பர்ஸ் என்ற காலமில் 5 செல்களும் மற்றும் ரவுண்ட் என்ற காலமில் 5 செல்களும் உள்ளன. இவை இரண்டும் கூட்டினால் 10 என்று நமக்கு கவுண்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். பிறகு அதே போன்று மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கவுண்ட் ஏ என்று டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு A1 முதல் E6 வரை உள்ள செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் 30 என்று கவுண்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். மேலும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து கவுண்ட் ஏ என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து J12 முதல் K17 வரை உள்ள எம்டி செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு கவுண்ட் ஃபார்முலாவானது 0 தெரியும். ஏனென்றால் நாம் செலக்ட் செய்த செல்லானது அதில் எந்த ஒரு டெக்ஸ்டோ அல்லது நம்பர்ஸோ டைப் செய்யவில்லை என்பதை குறிக்கிறது.
இப்போது உங்களுக்கு இன்னும் நேரம் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் முன்பே கற்றுக்கொண்ட ஃபார்முலாக்களை ரிவைஸ் பண்ண முடியும். நம்முடைய வகுப்பு இங்கே நிறைவடைவதால் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணி அதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட்டவுன் பண்ணுங்கள். இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பார்ப்போம். இன்றைய வகுப்பில் ஆட் இஸ் ஆட், ஈவன் இஸ் ஈவன், ஃபேக்ட், மோட், பி, பவர், ரவுண்ட், ஸ்கர்ட், கவுண்ட் ஏ, ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் ஏ போன்ற பல ஃபார்முலாக்களை நீங்கள் கற்றீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை